புரட்சியாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாண்புமிகு அம்மா அவர்கள் சமுதாய சீர்திருத்தத்திற்காக வந்தவர் தந்தை பெரியார்கள் தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு அறிவு ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதயதேவம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் என்பதனை நாடு நன்றாகவே அறிந்து புரிந்து அனுபவித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை அறிவித்த முதலமைச்சராக அந்த திட்டம் தொலைநோக்கு திட்டமாக மக்கள் நலத்திட்டமாக அந்த திட்டத்தினுடைய முழு பயனும் இன்றைக்கு வாழ்கின்ற மக்களும் பெற வேண்டும். எதிர்காலத்தில் 50-100 ஆண்டுகளுக்கு பின்னால் வருகின்ற நம்மளுடைய